ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா. நவராத்திரி புண்ணிய காலத்துல அம்பாளை மகிஷாசுர மர்த்தினியாக வழிபடுகிறோம். ஒரு காலத்துல மகிஷாசுரன் என்றொரு அசுரன் இருந்தான். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பயங்கரமான யுத்தம் நடந்தது. 100 ஆண்டு காலம் அந்த யுத்தம் நிறைவு பெற்ற போது தேவர்கள் தோற்று போயினர். மகிஷாசுரன் இந்திர பதவியை எடுத்துக்கொண்டான். இந்திரன் அப்படிங்கிறது ஒரு பர்சன் கிடையாது, அது ஒரு பதவி. ஆக இந்திர பதவி என்பது தேவர்களுக்கு தலைமை வகிக்கும் பதவி. அந்த பதவியை மகிஷாசுரனை எடுத்துக்கொண்டு எல்லா தேவர்களுடைய அந்த பவர்ஸ் அதெல்லாம் அவன் எடுத்துக்கொண்டு ஆட்சி புரிய தொடங்கினான். இந்த மகிஷாசுரன் நமக்குள்ளேயே இருக்கின்ற தமோ குணத்தின் உருவகம், டல்னஸ். அது மட்டுமில்லை, எல்லாவற்றையும் தவறாக புரிந்து கொள்ளுதல், ஒரு மயக்கம், ஒரு அலட்சியம், தூக்கம். வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த பண்புகள் தான் மகிஷாசுரன். இப்ப நமக்குள்ளேயே ஒரு யுத்தம் நடக்கிறது. நமக்குள்ள வந்து ரஜோகுணம் தலை தூக்க வேண்டும், அப்புறம் அதை தாண்டி சத்வகுணம் ஓங்க வேண்டும். அதற்காக நமக்குள்ளேயே நடக்கின்ற இந்த போராட்டம் தான் இந்த போர். சுவாமி விவேகானந்தர் கேட்பார், இந்த நாட்டுல வந்து பேரிகைகள் முழங்கப்படுவதில்லையா, ஏன் வந்து அந்த ஒரு உற்சாகமே இல்லாம இருக்கின்றனர் மக்கள். வந்து ஒரு அதர்மம் நடக்கிறதுனா எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டாமா, அந்த ஒரு வீரியம், அந்த ஒரு இது வேண்டும். ஆக மகிஷாசுரன் வந்து ஆட்சி புரிய தொடங்கிட்டான். தேவர்கள்லாம் நடுங்கி விட்டார்கள். தேவர்கள்னா நம்ம நினைவில் கொள்ளணும், நம்மிடம் உள்ள நல்ல இயல்புகள், நல்ல எண்ணங்கள், அதெல்லாம் வந்து கொஞ்சம் வீக்கா போயிடுச்சு. அப்போ என்ன செய்வாங்கன்னா, உடனே எல்லோரும் மும்மூர்த்திகளிடம் செல்கிறார்கள். பிரம்மாவை அழைத்து கொண்டு விஷ்ணு சிவன் அவர்கிட்ட போனாங்க. மும்மூர்த்திகளும் சேர்ந்து இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்றாங்க. இது போன்று தேவர்கள்லாம் வந்து சரணாகதி செய்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல, இது மாதிரி மகிஷாசுரன் ஆட்சி புரிய தொடங்கி விட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது கோபம் வந்தது. கோபம் என்பது எங்க இருக்கணும், ஸ்தான கோபம்னு பேரு. மன்யுரசி மன்யும் மயி தேஹி என்று வேதம் பிரார்த்தனை செய்கிறது. இறைவா, நீ கோபமாக இருக்கிறாய், என்னிடம் அந்த நியாயமான கோபம் இருக்கட்டும். இந்த ஒரு தர்மமான ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அங்க வந்து அதர்மத்தை எதிர்த்து கோபம் வரணும். ஆக 3 பேருக்கும் கோபம் வந்தது, பிரம்மா விஷ்ணு சிவன். அவர்களுடைய கோபத்திலிருந்து ஒரு ஒளி கிளம்பியது. அந்த ஒளி திரண்டு ஒரு வடிவமானது. அது மட்டுமில்ல, எல்லா தேவர்களுடைய கோபங்களும் சேர்ந்து ஒரு பெரிய ஒளிப்பிழம்பாக, விண்ணை முட்டும் ஒரு ஒளிப்பிழம்பு தோன்றியது. அந்த ஒளிப்பிழம்பு ஒரு பெண் வடிவம் கொண்டது. அம்பாள் எப்படி தோன்றுகிறாள்னு பாருங்க. அந்த பெண் உருவம், அந்த உருவம் எப்படி தோன்றியது அப்படின்னா, சம்பு சிவபெருமானிடமிருந்து தோன்றிய ஒளி. அந்த ஒளியினால் அவளுடைய முகம் உண்டாயிற்று. யமனிடம் இருந்து வந்த அந்த ஒளியால் அவளுடைய கேசங்கள் உண்டாயின. விஷ்ணுவிடம் இருந்து வந்த ஒளி, அதிலிருந்து அவளுடைய புஜங்கள், அதாவது தோள்கள்லாம் விஷ்ணுவுடைய ஒளியால் வந்தது. எல்லா தேவர்களுடைய ஒட்டுமொத்த சேர்க்கை அந்த தேவி தோன்றியிருக்காளே அவள். சந்திரனுடைய காந்தியால் அவளுடைய ஸ்தனங்கள் தோன்றின. இந்திரனுடைய காந்தியால் இடை தோன்றியது. வருணனுடைய காந்தியால் துடைகளும் முழங்கால்களும். பூமி அந்த தேவியினுடைய காந்தியினால் பிருஷ்ட பாகம் உண்டாயிற்று. பிரம்மாவுடைய ஒளியினால 2 பாதங்கள். சூரிய ஒளியால் கால் விரல்கள். வசுக்களின் ஒளியால் கை விரல்கள். குபேரனின் ஒளியால் மூக்கு. இப்படி அவளுடைய அவயவங்கள் எல்லாமே தேவதா சக்திகளின் திரட்சி. பிரஜாபதியோட ஒளியால் அவளுடைய பல் வரிசைகள் தோன்றின. அக்னியின் ஒளியால் 3 கண்கள் உண்டாயின. சந்தியாதேவி அவளுடைய ஒளியால் 2 புருவங்கள். வாயுவின் ஒளியால் 2 காதுகள். இப்படி ஒவ்வொரு தேவர்களும் ஒரு அழகான, அவர்களுடைய ஒளியால் அந்த தேவிக்கு ஒரு அழகான அவயவங்களா கொடுத்து ஒரு உருவம் செய்து விட்டனர். அப்ப இதை பார்த்து ஆனந்தமா இருந்தது. தேவி அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் இப்ப உருவம் பண்ணியாச்சு, உருவம் கொடுத்து விட்டார்கள். அடுத்து என்ன செய்யணும், ஆயுதங்கள் ரொம்ப முக்கியம் இல்லையா. பினாக பாணியாகிய பரமசிவன் அவருடைய சூலத்திலிருந்து ஒரு சூலத்தை தோற்றுவித்து அவளுக்கு கொடுத்தார். அம்பாள் கையில இருக்கிற அந்த சூலம் இருக்கே, மாகேஸ்வரின்னு சொல்றோமே, அவள் கையில இருக்கக்கூடிய சூலம் சிவபெருமானுடைய சக்தி. அதே மாதிரி திருமால் வந்து அவருடைய சக்கரத்திலிருந்து ஒரு சக்கரம், அதனாலதான் வைஷ்ணவி தேவியிடம் சக்கரம் இருக்கும்.
வருணன் வந்து சங்கு கொடுத்தார், அருணன் சக்தி என்ற ஆயுதத்தை கொடுத்தார், வாயு பகவான் வில்லை கொடுத்தார், அது மட்டுமில்ல பாணங்களும் இரண்டு அம்புரா துணிகளும் கூட கொடுத்தார். அப்புறம் தேவராஜனான இந்திரன், தேவர்களின் தலைவனா ஒருத்தர் இருப்பாரு, அவர் என்ன கொடுத்தாருன்னா அவர் ஒரு வஜ்ராயுதம் கொடுத்தார். அப்ப அது மட்டுமில்ல, ஐராவதத்திலிருந்து தனது யானையிலிருந்து தோன்றிய ஒரு மணியை கொடுத்தார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இந்த மணியை வைத்துக்கொண்டு தேவி என்ன செய்ய போகிறாள்னா, அந்த மணியை அடிச்சிடலே பல அசுரர்கள் இறந்து போவார்களாம். ஆச்சரியமான சரித்திரம். யமன் வந்து தன்னுடைய அந்த கால தண்டம், அந்த இதுலேருந்து தண்டத்தை கொடுத்தார், வருணன் பாசத்தை கொடுத்தார், பிரஜாபதியான பிரம்மா அக்ஷமாலையையும் கமண்டலுவையும் கொடுத்தார். அப்புறம் சூரியன் என்ன செய்தான், அவருடைய மயிர்கால்கள் கூச்செறியும்படி அப்படியே வந்து ஒளிரும்படி கிரணங்களை கொடுத்தாராம். காலன் வந்து நிர்மலமான கேடயத்தை கொடுத்தார், கேடயம்னு கையில் வச்சிருப்பாங்க இல்லையா அது. பார்க்கடல் அரசன் ஒரு அழகான ஹாரத்தை கொடுத்தாராம். அது மட்டுமல்ல இரண்டு புதிய வஸ்திரங்களை கொடுத்தார், எப்பொழுதுமே புதிதாக இருக்கும் அந்த வஸ்திரங்கள். அம்பாள் என்ன போர் செஞ்சாலும் தக தக தகன் அவளுடைய ஒளி சிறிது கூட குன்றாமல் அப்படி இருக்கும். இதே மாதிரி ஏகப்பட்ட குண்டலங்கள், கடகங்கள், அர்த்த சந்திர பிரபை, எல்லா தோள்களுக்கும் தோள் வளைகள், நிர்மலமான நூப்புரங்கள், ஒப்புயர்வற்ற அட்டிகைகள், எல்லா விரல்களுக்கும் ரத்தினம் இழைத்த மோதிரங்கள், ஆபரணங்கள், அஸ்திரங்கள், சஸ்திரங்கள், கவச்சம், இது எல்லாத்தையும் விஸ்வகர்மா கொடுத்தார். அது மட்டுமில்ல, கடல் அரசன் இருக்கார் இல்லையா, கடல் அரசன் என்ன செய்தார்னா, வாடாத தாமரை மாலையை சிரத்தில் அணியவும், அப்புறம் இன்னொரு மாலை வந்து கழுத்துல ஒரு மாலை, தலையில ஒரு மாலை, தாமரை மாலை கொடுத்தாராம். அப்புறம் ஹிமவான் வந்து சிம்ஹ வாகனத்தை கொடுத்தார், பலவித ரத்னங்களை கொடுத்தார், குறையாத ஒரு மது பாத்திரம் அவளுடைய கையில் இருக்கிறது, அது குபேரன் கொடுத்தார். ஆதிசேஷன் வந்து நாகஹாரத்தை கொடுத்தார். இப்படி எல்லா தேவர்களும் அவளுக்கு ஆயுதங்களையும் ஆபரணங்களையும் சமர்ப்பிக்க, அவள் பேரொளி பிழம்பாக ஆற்றல் வடிவாக அப்படியே விண்ணை முட்டி கொண்டு பூமியை நடுநடுங்க செய்து கொண்டு நிற்கிறாள், அட்டகாசம் செய்கிறாள். அட்டகாசம்னா பெருசா சிரிக்கிறாள், அப்படியே திசைகள்லாம் நடுங்குகிறது அவளுடைய சிரிப்பால. அந்த தேவியை பற்றி அழகான ஒரு தியான ஸ்லோகம் இருக்கிறது, அவள் எப்படிப்பட்ட வடிவம் தாங்கி இருக்கிறாள் அப்படின்னு. ஒரு மொத்தமா பார்த்தோம்னா அக்ஷமாலை, பரசுன்னு சொன்னா அந்த கோடாலி, கதை, பாணம், குலிசம், தாமரைப்பூ, வில், குண்டிகை, தண்டம், சக்தி, வாள், சர்மம், சங்கு, மணி, மதுபாத்திரம், சூலம், பாசம், சக்கரம் முதலிய ஆயுதங்களை கையில் ஏந்தியவளாக இதுவரைக்கும் 18 சொல்லியிருக்கோம். அஷ்டாதசபுஜ மகாலட்சுமி துர்கா தேவி, இவள் தான் மகிஷாசுரனை வதம் செய்தவள். இவள் எப்படி இருக்கானா, கமலாசனத்துல இருக்காளாம், தாமரை மலர்ல அமர்ந்திருக்காளாம். சாதாரணமா நம்ம போருக்கு கிளம்புறோம் அப்படின்னா ஒரு டென்ஷன், ஒரு படபடப்பு, ஒரு கோபம் இருக்கும் இல்லையா, இத்தனை பேரோட கோபத்திலிருந்து உதித்த சக்தி தான். ஆனா பிரசன்ன முகத்தினளாக இருக்கிறாள், அந்த அம்பாளோட முகத்துல ஒரு புன் சிரிப்பு, அதுதான் ரொம்ப அழகு. அது வந்து அம்பாள் வந்து சிரித்து கொண்டு இருக்கிறாளாம், வந்து பிரசன்ன, அதாவது முகம் மலர்ச்சியோட இருக்கா, பிரசன்ன வதனமா இருக்காளாம் வந்து. மகிஷாசுரனை வதைத்தவளும் ஆகிய இந்த மகாலட்சுமியை சேவிக்கிறேன் என்று அந்த தியான ஸ்லோகம் அமைகிறது. முதல்ல அம்பாள் என்ன செய்யறானா, தோன்றின உடனே அந்த மகிஷாசுரனுடைய படைகள் இருக்கு இல்லையா, சாதாரண படைகள் இல்லை, பயங்கரமான படைகள், அந்த படைகளை ஒன்னொன்னா வந்து ஒவ்வொருத்தரும் பயங்கரமான ராட்சசன், சிக்ஷூரன் ஒருத்தன், வேறு வேறு அந்த பேர்களை பார்த்தாலே ரொம்ப பயங்கரமா இருக்கு இல்ல, 5 கோடி தேர்கள், அப்படி ஆயிரக்கணக்கான யானைப்படைகள், குதிரைப்படைகள். முதல்ல வந்து ஒரு அத்தியாயம் முழுக்க மகிஷாசுரனுடைய படைகளை தேவி வதம் செய்வதுதான் சொல்லப்பட்டிருக்கு. வந்து ஆச்சரியமான யுத்தம் நடக்கிறது தேவிக்கும் அந்த மகிஷாசுரனுடைய படை வீரர்களுக்கும், அவர்களும் பயங்கர சக்தியோடு யுத்தம் பண்றார்கள், தேவி அதை காட்டிலும் பல மடங்கு சக்தியோடு யுத்தம் செய்து அந்த போர்க்களம் முழுவதும் இரத்த களரியாக, யானைகளும் குதிரைகளும் அப்படியே இரத்த வெள்ளத்துல கடக்கு, வீரர்கள்லாம் கிடக்கிறார்கள். அதுக்கு நடுவில் கபந்தம்னு சொல்லுவோம், அதாவது தலை வெட்டுப்பட்டு அந்த உடல் மட்டும் ஆடிக்கொண்டு, அது போன்று ஆயிரக்கணக்கான கபந்தங்கள் நிறைந்ததாக அந்த போர்க்களம் அதிபயங்கரமாக காட்சி அளிக்கிறது. இது வந்து இந்த வர்ணனை வந்து அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கு இந்த இடம் முழுக்க, மகிஷாசுரனுடைய படைகளை அம்பாள் எப்படி நிர்மூலம் செய்கிறாள். அடுத்தது மூன்றாவது அத்தியாயத்துல தான் மகிஷாசுரனுடைய அவனுடைய சேனாதிபதி இருக்கான் இல்லையா சிக்ஷுரன், அவனை, சாமரன் என்பவனை, அவனெல்லாம் தேவி வந்து ஒவ்வொருத்தனையா ஒவ்வொருத்தனையா காலி பண்றா. ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா தனித்தனியா
அவர்கள் மீது வந்து யுத்தம். அம்பாளுடைய சிங்கம் என்ன செய்கிறது, அப்படியே பீறிட்டு கொண்டு அந்த அசுரர் படைக்குள்ள நுழைஞ்சு அந்த சிங்கம் பல பேரை வந்து காலி பண்ணுகிறது. இப்படி தேவி வந்து ஆச்சரியமான யுத்தம் செய்து, முதல்ல வந்து அவர்களுடைய வந்து சாரதியை கொள்றா, அதுக்கப்புறம் குதிரைகளை கொள்கிறாள், கொடியை வறுக்கிறாள், கையில இருக்கிற ஆயுதங்கள்லாம் எடுத்து நிர்மூலமாக்கி இப்படி ஒவ்வொருத்தரையா வந்து தாக்கி தாக்கி கொள்கிறாள். இது வந்து நமக்குள்ள இந்த சக்தி இருக்கணும். சக்தினா என்ன, தீமையை எதிர்க்கின்ற வலிமை நமக்குள் இருக்க வேண்டும் என்பதற்கான உருவகம் அது. இப்படி பண்ணி பண்ணி தேவி கடைசியில என்ன செய்யறா அப்படின்னா, கடைசியில மகிஷாசுரன் தான் நேரடியா வரான் சண்டைக்கு. அப்ப வந்து அனு அவன் வந்து என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஆசை, இந்த அறியாமை, இந்த தமோ குணத்தின் வெளிப்பாடா இருக்கே, இந்த விஷயங்கள்லாம் நிறைய வந்து வேற வேற வடிவம் எடுத்துக்கும். காமம் அப்படின்னு சொன்னாலே சூர்பனகா கூட பேர் வந்து காமரூபிணி. சூர்பனகாக்கு வந்து ஏன் அப்படி பேருன்னு கேட்டா, விரும்பிய வடிவம் எடுத்துக்கொள்வாள். அது மாதிரிதான் அது வேற வேற ஃபார்ம்ல வரும், நமக்கே தெரியாது. இது வந்து நம்ம ஒரு மோகத்துல விழுந்துட்டு இருக்கோமா இல்ல சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கோமான்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். நம்முடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களே நம்மை மிகவும் வந்து ஏமாற்றும். அதனாலதான் தேவியுடைய அருள் வேண்டும், தேவியிடம் சரணடைய வேண்டும். இங்க வந்து இந்த மகிஷாசுரன் என்ன செய்யறான் அப்படின்னா, பயங்கரமா ஒரு எருமை மாறி முது உருவம் தானே, எருமை தலை தானே அவனுக்கு, எரும மாடு தானே நம்ம சொல்லுவோம் சாதாரணமா தமோ குணத்துக்கு இது அதிபதியம். அது எப்படின்னா பயங்கரமா இருக்கான், அவன் அவ்வளோ பெருசா நிக்கிறானா. வா நிஜமா தேவி எப்படி விண்ணை முட்டும் இதுல நிக்கிறாளோ, அவனும் வந்து அவனுடைய குழம்பால ஒரு அடி அடிச்சானா அப்படியே பூமியே பிளக்குது, பால் எடுத்து சுருட்டி போட்டானா எல்லாரும் ஓடுறாங்க. பயங்கரமான ஒரு அந்த எருமை வடிவில் அவன் வந்திருக்கான். அவனை வந்து தேவி அவன் மேல என்ன செய்யறானா, பாச கயிறு கையில வச்சிருக்காங்க, அதை வச்சு இப்படி வீசுறா, எருமை வடிவை விட்டுட்டான், சிங்க வடிவை எடுத்துக்கொண்டான், சிங்கமா மாறிட்டான். எப்படி நம்ம அந்த சூரபத்மனோட இதுல பாப்போமே, அது மாதிரி வேற வேற வடிவங்கள் மாத்திக்கிறான். இப்ப சிங்கத்தையும் சிங்கத்தோட தலைய தேவி வெட்டுறா, ஒரு ஆள் ஆயிட்டான், புருஷ வடிவாயிட்டான். இப்ப அந்த புருஷனையும் அவன் என்ன செய்யறான், ஒரு ஆள், அந்த ஆள் ஆளா நிக்கிறான், ஒரு மனிதனாக நிற்கிறான். அந்த மகிஷாசுரன் எருமையாக இருந்தவன் சிங்கமாக மாறி இப்ப வந்து மனிதனாக நிற்கிறான். அவனை என்ன செய்யறானா, தன்னுடைய வாள், அதனால வாளால வெட்டுறாளா, கவச்சத்தோட சேர்த்து வெட்டுறாளாம், வெட்டி அவனை காலி பண்ணா போயிட்டான்னு பார்த்தா பெரிய யானை ஆயிட்டான், யானை வடிவுல வந்து நிக்கிறான். அவன் என்ன செய்யறானா, தேவியோடைய சிங்கத்தை பிடிச்சி இழுக்கிறான், தேவியோட வாகனம் இருக்கே அதை பிடிச்சது இழுக்கிறான். அப்ப என்ன செய்யறானா, அந்த யானையுடைய தும்பிக்கையை தேவி வாளால் வெட்டுகிறாள். இவன் என்ன செய்யறான், மறுபடியும் எருமை உரு கொண்டு பயங்கரமா சராச்சரங்களை எல்லாம் பயமுறுத்துறான், நடுநடுங்க செய்யறானாம். தேவி என்ன செய்யறா, மறுபடியும் வந்து அட்டகாசம் செய்ய பெருசா சிரிச்சு வெறி ஏத்திக்கிறாளோ. ஏன்னா நம்ம பின்னாடி பார்க்க போறோம், தேவர்கள்லாம் ஸ்துதி பண்ணும் பொழுது, அம்மா நீ எப்படிமா அவர்களை வந்து நீ கொல்லும் பொழுது உனக்கு என்ன கருணை அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஏன்னா இவனை வந்து நினைச்சா யார் வேணாலும் கொல்ல முடியும், ஆனா தேவி தானே திரண்டு வந்து தன் கையால கொல்றான்னு சொன்னா ஏன் தெரியுமா, இங்க ஒரு தத்துவார்த்தம் இருக்கிறது. தேவியோட கையால கொல்லப்பட்டு இறந்தால் அவனுக்கு மேலான உலகங்கள் கிடைக்குமா, அதனால வந்து தேவி தானே பார்த்து, அதாவது அவள் முகம் வந்து குளிர்ந்த தாமரை மாதிரி நிலவு மாதிரி இருக்குமா, ஆனா உள்ள அப்படி ஒரு ஆக்ரோஷத்தோட, ஏன்னா தேவி அந்த அந்த வியக்தியை, அந்த ஆளை வெறுக்கல, அவனுக்குள்ள இருக்கிற தீமையை வெறுக்கிறாள். நாமும் இதைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. ஒரு மனிதரை வந்து ஈஸியா நம்ம தூக்கி போட்டுட்டு போயிடுறோம், இது சரியில்லை அது சரியில்லைன்னு ஜட்ஜ் பண்றோம், அப்படி அல்ல. சுவாமி விவேகானந்தர் சொல்வாராம், பாவிகளை வெறுக்காதே, பாவத்தை வெறு, பாவத்தை தான் வெறுக்கணுமே தவிர பாவியை வெறுக்க கூடாது. மனிதரை வந்து, மனிதர்களுக்குள்ள குறை நிறைகள் இருக்கும், அதை தாண்டி அவர்களை பார்ப்பதற்கும் நேசிப்பதற்கும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கும் அதிலிருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு உதவி செய்யறதுதானே பெரிய மகாத்மாவுடைய மனம். ஆக தேவி வந்து மகாத்மாக்களா மகாத்மா இல்லையா, இந்த அண்ட சராச்சரங்களையும் படைத்து ஆள்கின்ற சக்தி அல்லவா. ஆக தேவி எப்படி இருக்கானா, கருணையோட அந்த மகிஷாசுரனை வந்து எப்படியாவது அவனிடம் இருக்கும் அந்த தீய இதை வந்து கொல்ல, நமக்குள்ள இருக்கிற அந்த தீய சக்தியை தானே கொல்றா. மறுபடியும் வந்து பெருசா கர்ஜனை பண்றா, கர்ஜனை பண்ணி அந்த கொடிய அசுரன் மேல பாய்ந்து அவனை வீழ்த்தி அவனோட கழுத்திலேயே காலை வச்சு மிதிச்சு சூலத்தால அவனை தாக்குறா. இப்ப என்ன செய்யறான், அந்த எருமை வடிவிலேருந்து வெளியில வர முயற்சி பண்றான், பாதிதான் வர முடிஞ்சது, மறுபடியும் நல்லா ஒரு குத்து குத்திரான், ஐயோ ஐயோன்னு கத்தின்னு அவன் இறந்து போயிடுறான். இப்படி நமக்குள் இருக்கின்ற தீமையை அழிக்கின்ற சக்தியாக தேவி வந்து ஆச்சரியமா நிக்கிறா. அந்த தேவியதான் இந்த தேவர்கள்லாம் அப்படி வந்து அவங்க வந்து வழிபடுறதே, அது முடிஞ்ச உடனே தேவர்களும் ரிஷிகளும் மாறி மாறி நமஸ்காரம் நமஸ்காரம் அவ்வளோ நமஸ்காரம் பண்ணி தேவியை வந்து ஸ்துதி பண்றாங்க. அதுல ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம் இருக்கு, அம்மா
நீ இந்த அசுரர்கள்லாம் பார்த்த மாத்திரத்துல பஸ்மமாக்க முடியாத. ஏன்னா எல்லா ஆற்றலும் நிறைந்தவள். ஒரு இடத்துல முன்னாடி சொல்லப்பட்டது என்னன்னாக்கா, அப்படின்னு வந்து பெருமூச்சு எறிகிறாள் இல்லையா, அந்த பெருமூச்சிலேயே ஆயிரக்கணக்கான படைகள் தோன்றி அசுர படைகளை வெல்லும். அவ மூச்சு விட்டாலே போதும், அவ பார்வையால நெரிச்சாலே போதும், கையால ஆயுதம்லாம் எடுத்துட்டு இப்படி எல்லாம் யுத்தம் பண்ண அவசியம் எதுக்கு? நம்ம நம்முடைய உற்சாகத்தை நமக்குள் விதைப்பதற்காக, நாம இப்படிதான் நம்முடைய முயற்சியை விட்டு விடாமல், நமக்குள்ள ஒரு கெட்ட எண்ணம் வரும் பொழுது, ஒரு சோம்பேறித்தனம் தலை தூக்கும் பொழுது, ஒரு அலட்சியம் வரும் பொழுது, ஒரு தவறான எண்ணம் நுழையும் போது, நம்ம வந்து கையில அம்பாள் எப்படி சூலத்தோட நிக்கிறாளோ அது மாதிரி நிக்கணும். நம்மிடம் உள்ள நல்ல இயல்புகள் ஓங்கி வளர வேண்டும், சத்துவ குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்காக தானே நம்ம வந்து இந்த மாதிரி ஆன்மீக அமைப்புகள், இப்ப மடத்துக்கே வரோம் அப்படின்னா ராமகிருஷ்ண மடத்துக்கு எதுக்கு வரும்? நம்மிடம் இந்த நல்ல இயல்புகள் ஓங்கும், சத்சங்கம் கிடைக்கும், நம்ம கிட்ட இருக்கிற வந்து நல்ல அம்சங்கள், முக்கியமா சத்துவ குண அபிவிருத்தி, நமக்கு வந்து சேவை செய்ய பாக்கியம் கிடைக்கும், இறைவனை எப்படி வழிபட வேண்டும் என்று கற்றுத்தரப்படும், அதற்காக தானே வரும். நம்ம இந்த இடத்துல தேவர்கள் ஸ்துதி பண்றாங்க, அம்மா நீங்க இதை இவங்களெல்லாம் பார்த்த மாத்திரத்திலே உன்னால பஸ்மமாக்க முடியாத, எரிச்சு சாம்பலாக்க முடியாதா? ஆயினும் எதிரிகள் மேல நீ ஏன் ஆயுதங்களை பிரயோகிக்கிற தெரியுமா? இவர்கள் சத்ருக்களாயினும் எனது ஆயுதங்களால் புனிதமாகி நல்லுலகங்களை அடையட்டும் என்பதே அவர்களிடம் மிகுந்த கருணை வாய்ந்த உனது எண்ணமாக இருக்க வேண்டும். நீ வந்து என் கையால செத்தா உனக்கு மேலுலகண்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடைய அந்த உவமையற்ற அழகை எப்படிமா வர்ணிக்கிறது? வந்து நீ வந்து ஒரே நேரத்துல வந்து கோபமாவும் இருக்க சிரிச்சிட்டும் இருக்க, இது வந்து ரொம்ப ரசிக்கிறாங்க தேவர்கள். வந்து உன்னுடைய வாளிலிருந்து வருகின்ற அந்த ஒளி கற்றைகள், அதோட மின்னல், அப்புறம் சூலத்தோட முனை, அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஒளி இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து அந்த அசுரர்களோட கண்ணே அவிஞ்சு போயிருக்கணும், அவ்வளவு ஒளி. ஆனாலும் ஏன் தெரியுமா அவங்க கண்ணெல்லாம் அவியல? எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் பாருங்க, பயங்கரமா இருக்கு இந்த யுத்தம். வாளிலேருந்து அவ்வளவு ஒளி கற்றைகள் வருகின்றன, சூலத்திலேருந்து அவ்வளவு ஒளி வருகிறது, அப்படி கண்ணால பார்க்க முடியல, மின்னல் மாதிரி இருக்கு, கண்ணே அவிஞ்சு போயிருக்கணும் அந்த அசுரி. ஏன் அவியலைன்னா, அவன் வந்து குளிர்ந்த கிரணங்களுடன் கூடிய சந்திரபிம்பம் போன்ற உன்னுடைய திருமுக மண்டலத்தை பார்த்துட்டு இருக்கானோ. ஏன்னா முகம் வந்து குளிர்ந்த சந்திரன், அதை பார்த்ததுனால இவன் கண்ணு அவியலையாம். விசேஷமான அந்த பிரார்த்தனைகளும் ஸ்துதிகளும் தேவர்கள் அப்படியே அவங்க மனசை திறந்து மடை திறந்த வெள்ளம் போன்று அப்படி பொழிகிறார்கள். அம்பாளுடைய திருவடியில வந்து மகிஷாசுர மர்த்தினியை அப்படி கொண்டாடுகிறார்கள். நம்ம கூட படிச்சிருப்போம், அருளன்னை சாரதா தேவி, இந்த பராசக்தி மகிஷாசுர மர்த்தினி மகாலட்சுமி துர்கா தேவியின் அவதாரம்னு சொல்றோம் இல்லையா, அந்த அம்பாள் பவதாரிணி பலஹாரிணி எல்லாம் அவள் தானே. அம்மாவுக்கு ஒரு அம்மா ஆனா சாதாரண ஒரு மனித உருவம் தாங்கி தன்னுடைய அத்தனை தெய்வீகத்தையும் அந்த ஆற்றல்களையும் மறைத்து கொண்டு, நான் உனக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுல எல்லாருக்கும் வந்து சேவை செய்து கொண்டு, எல்லாருடைய ஆன்மீக வாழ்க்கைக்கும் உரிய அத்தனை உதவிகளையும் செய்து கொண்டு, அத்தனை சக்திகளையும் கொடுத்து கொண்டு, ஜபம் ஏதாவது தீட்சை கொடுத்து, எல்லாருக்கும் வந்து பார்த்து 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 அன்பை பொழிந்து அப்படி வாழ்ந்த தேவி அருளன்னை சாரதா தேவி இல்லையா, அவங்க உடல் தரித்து வாழ்ந்திருந்த காலத்துல. அப்போ ஒரு பிரம்மச்சாரி வந்து அம்மாவுக்கு பாத சேவை பண்ணி கொண்டிருக்கிறார், அவர் வந்து பாதத்தை பிடிச்சு விட்டுட்டு இருக்கார். அப்ப வந்து அவருக்கு தோன்றுகிறது, இந்த என்ன பாதம் அப்படியே சுருங்கி போய், பாவமா ஒரு வயசான பாட்டியோட கால் எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கு அம்மாவோட கால். விசேஷமா இந்த அம்மாவை தேவின்னு சொல்றாங்க, ஆனா இவங்க கால் எப்படி சுருங்கி போய் பாவமா இருக்கு அப்படின்னு பாத்துட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா அவருக்கு ஒரு மயக்கம் மாதிரி ஒரு காட்சி வருகிறது, திடீர்னு பார்த்தா அவருக்கு எல்லாம் நினைவு இழந்து போகிறார். இப்படி கண்ணை திடீர்னு பார்த்தா அந்த கால்கள் வந்து அப்படியே 10 விரல்களும் ஒளிர்கின்றன, அவ்வளவு நூபுரங்கள், அதுல வந்து எல்லா விதமான அணிகலன்களும் வந்து தக தக தகன்னு வேற மாதிரி ஒரு தேவியோட காலாவே தெரிகிறது. இப்படி தலையை தூக்கி பார்த்தா ஜெகதாத்ரி தேவி, யாரை வந்து ஜெயராம் பாடியில அப்படி கொண்டாடி கொண்டாடி வழி விழா எடுப்பார்களோ அந்த ஜெகதாத்ரி தேவியே அந்த ஸ்டூல்ல அமர்ந்திருக்கிறாள். அப்படியே ஒளி வெள்ளமாக இருக்கிறாள், அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரா அந்த பிரம்மச்சாரி. அப்புறம் அம்மா எழுப்புறாங்க, தம்பி என்னாச்சுப்பா, எழுந்துரு எழுந்துரு குழந்தை எழுந்துரு அப்படின்னு அம்மா எழுப்புறாங்க. அதாவது நமக்கு வந்து சாதாரணமா நினைக்கிறோம், அம்பா அருள் அன்னையிடம் மட்டுமல்ல எல்லா பெண்களிடமும் தேவி உண்டு, அம்மா வந்து தேவியுடைய அவதாரம், எல்லா உயிர்களிடத்திலும் அவள்தான் பெண்மையாக தாய்மையாக எல்லா அருங்குணங்களாக நிறைந்திருக்கிறாள், எல்லா உயிர்களிடத்திலும் அவள்தான் நிறைந்திருக்கிறாள். இந்த ஒரு பார்வை, இந்த ஒரு திருஷ்டி நமக்கு இருக்கட்டும். மகிஷாசுர மர்த்தினி நமக்குள் எப்பொழுதும் சூலத்தால் நம்முடைய தீய பண்புகளை, நம்முடைய அறியாமையை, நம்முடைய கவனமின்மையை, சோம்பேறித்தனத்தை கொன்று கொண்டே இருக்கட்டும்.
ஆக இன்றைய விரதம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள தீய இயல்புகள் ஓங்கும் பொழுது, அம்மா இன்று முழுவதும் என் மனதில் கவனக்குறைவு, சோம்பல், அலட்சியம், மூடத்தனம் போன்றவை தோன்றாமல் இருக்கட்டும். என்னுடைய மனதை நான் எப்பொழுதும் உற்சாகமாக வைத்துக் கொள்வேன். நான் செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் செய்வேன். அதர்மத்திற்கு ஒரு பொழுதும் துணை போக மாட்டேன். அதர்மமான எண்ணங்களுக்கோ சொல்லுக்கோ செயலுக்கோ என்னுடைய வாழ்வில் இடம் இல்லை. இன்று முழுவதும் நான் இந்த துர்கா பரமேஸ்வரியை தியானித்த வண்ணம் எனக்குள் நல்ல இயல்புகளை வளர்த்து வளர்த்து உனக்கு அதை சமர்ப்பணம் செய்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி, ஹரிஹி ஓம் தத்சத், ஜெகதம்பார்ப்பணமஸ்து.